வணக்கம். விடுதலை புலிகளின் பிரபாகரன் வந்து உயிருடன் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து பல நெடுமாறனுக்கு யாரோ ஒருத்தர் வந்து விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க ஃபோன் போட்டு பேசும்போது அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து ஊடகத்தில் சொல்லும்போது அது பயங்கர பரவலாக காட்டு தீயாக பரவ ஆரம்பிச்சுது. இதை இலங்கை இராணுவம் மறுத்தாங்க. பிரபாகரன் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் வந்து பிரபாகரன் உயிருடன் இருக்கணும்னு நினைக்கிற தமிழ் மக்களில் சில பேர் வந்து இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு தகுந்தப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது திருச்சி வேலுசாமியும் வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஒரு தனியார் ஊடகத்தில் பேசும்போது பிரபாகரன் உயிருடன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கார். காரணம் என்ன, இப்படி திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இதாக பரப்பிக்கிட்டே இருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னா, இவர் சொல்கிற காரணங்கள் என்ன அப்படின்னா, இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் வந்து இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் மிக பயங்கரமான ஒரு ஆயுத யுத்தம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் அந்த இதில் கொல்லப்பட்டாங்க. பிரபாகரன் அந்த யுத்தத்தில் இருந்தார், நந்திக்கடல் பகுதியில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒருத்தர் உடம்ப தூக்கிட்டு வராங்க, அது பிரபாகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கர்ணா எல்லாமே போர்ப்பட விடுதலை புலிகள் இருந்த அப்புறமா சிங்களப்படைக்கு போன கர்ணா எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை வந்து பிரபாகரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பிரபாகரன் வந்து தப்பிச்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி வேலுப்பிள்ளை வந்து சொல்கிறார். தப்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு கோலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இறுதி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக பின்வாங்கிடுவோம், தோற்றுருவோம், கண்டிப்பாக தலைவரையுமே வந்து இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விடுதலை புலிகளுக்கு வந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, பிரபாகரனே வந்து போக மாட்டேன்னு சொன்னால் கூட இவங்க கட்டாயப்படுத்தி அவரை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய மெய்க்க பாதுகாப்பாளர் ஒருத்தர் வந்து கடைசி யுத்தத்தில் வந்து பிரபாகரனை காப்பாற்றி அவர் போட்டில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ட பிறகு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பாற்றுற யுத்தத்திலேயே வந்து 180 பேர்கிட்ட விடுதலை புலிகள் இறந்துருக்காங்க. இதில் வந்து மெய்க்காவலராக இருந்த ஒருத்தர் வந்து பயங்கர காயங்களுடன் வந்து அந்த சமயத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிகிச்சை பெற்றார். அதுக்கு வந்து வேலுசாமி வந்து உதவி செஞ்சுருக்கிறார். அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது பிரபாகரன் வந்து நாங்கள் தப்பிக்க வச்சுட்டோம், தலைவரை தப்பிக்க வச்சுட்டோம், அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் திருச்சி வேலுசாமி இப்போ சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ விடுதலை புலிகள் இயக்கத்துலேருந்து தலைவர் பிரபாகரனை வந்து கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி இலங்கை இராணுவம் ஒரு உடம்பை காட்டினாங்க. அந்த உடம்பு ரொம்ப ஊதி போயிருந்தது, க்ளீன் சேவ் பண்ணியிருந்தாங்க. நந்திக்கடல் பகுதியில் கடலில் மிதந்தது அந்த உடம்பு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக மிதந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இலங்கை இராணுவம் சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு உடம்பு மிதக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்களை வந்து மீன்கள் முத சாப்பிட்றோம். ஆனால் கண்களை திறந்த நிலையிலே இருந்தனால கண்டிப்பாக அது பிரபாகரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டாவது சேவ் பண்ணியிருந்தாங்க, அது மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விடுதலை புலி இயக்கம் தமிழர்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. விடுதலை புலி இயக்கத்தில் வந்து யாருமே அவங்க பேரை போட்டு பேச்சு போட்டிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் பிரபாகரன்கிட்ட வந்து உடம்புலேருந்து அவர்த்த சார்பாக அவர் சட்டையில் வந்து பேஜ் இருந்தது, ரெண்டாவது வந்து அவருடைய ஐடி கார்டு இருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு செட்டப் தான், கண்டிப்பாக வந்து அது பிரபாகரனே கிடையாது, அந்த உடம்பு பிரபாகரன் இல்லை அப்படிங்கிறதையும் திருச்சி வேலுசாமி சொல்லியிருக்கார். இந்த விஷயம் வந்து இப்போ திரும்பவும் பிரபாகரன் உயிருடன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பரபரப்பாக பார்க்கப்பட வைக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே புரியல. சிலர் வந்து பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் அப்படிங்கிறதையும், சிலர் வந்து உயிருடன் இல்லை, அவர் இருந்தாலும் வந்து அவர் நிம்மதியாக இருந்துட்டு போகிறாரு, அவர் திரும்பவும் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவரை நிம்மதியை இழக்க வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியும், சிலர் வந்து பிரபாகரன் உயிருடன் இருக்காருன்னு சொல்லி இது மூலமாக ஒரு வசூலையோ ஒரு சம்பாத்தியத்தையோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் உயிருடன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தமிழக மக்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து, தமிழ் உணர்வு உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.